கங்கை கொண்ட சோழன் பாகம் நான்கு அத்தியாயம் அறுபத்தி ஏழு அரசர் ஊர் விட்டு போனால் நாம் என்ன செய்வது ராஜாதிராஜனோடு தங்கவா அல்லது அரசரோடு நகரவா அல்லது எங்கே இருப்பது அருண்மொழியின் மனம் அல்லாடிற்று இவர் நகரப்போகிறார் என்று தெள்ள தெளிவாக தெரிந்துவிட்டது நாம் என்ன செய்ய முடியும் நமக்கு என்ன வழிவு இருக்கிறது என்று அருண்மொழி மெல்ல யோசித்தான் அரையன் ராஜராஜன் தன்னுடைய விருப்பமான இடமான கீழே சாளுக்கியம் போய்விட்டார் என்னுடைய விருப்ப இடம் எது தஞ்சை தஞ்சையை நோக்கி போய்விட வேண்டும் அது இரண்டு விதத்தில் பயனளிக்கும் பாண்டியர்களுக்கு எதிராக இருக்கும் சுந்தர சோழ பாண்டியனுக்கும் உதவியாக அங்கு இருக்க முடியும் அதுதான் நல்லது இவரோடு போவது என்பதை மெல்ல மெல்ல மறக்க வேண்டும் ராஜேந்திர சோழர் அழைத்தாலும் புறக்கணிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் சண்டேஸ்வரர் யார் ராஜேந்திர சோழரா ஆம் இறைவனுக்கு முன்னால் ராஜேந்திர சோழர் தான் ஆனால் ராஜேந்திர சோழருக்கு முன்னால் நான் சண்டேஸ்வரர் எனக்கு பெரிய பட்டம் கொடுத்து அருகே அழைத்து உட்கார வைத்திருக்கிறார் அரையன் ராஜராஜன் என்னை விட மூத்த தளபதி ஆனால் என் மீது என்ன பிரியம் அவருடைய அரண்மனைக்குள் நான் மட்டும் தானே நுழைய முடியும் புருஷனும் மனைவியும் பேசிக்கொள்ளும் போது கூட நான் தானே அருகே இருக்க முடியும் மன்னரே ராஜேந்திர சோழரே இந்த இடத்தை விட்டு நீர் நகர்ந்தால் நான் என்ன செய்வேன் நீரின்றி நான் எப்படி வாழ்வேன் ஆனால் வாழ்ந்தாக வேண்டும் இந்த வாழ்க்கை இதுவரை ராஜேந்திர சோழருக்கு அர்ப்பணித்தது போதும் இனி நான் இறைப்பணி மேற்கொள்ள வேண்டும் என்னுடைய இடம் நிச்சயம் இதுவல்ல குழந்தையும் அல்ல என்னுடைய இடம் தஞ்சைதான் அந்த தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் நான் வளர்ந்த இடத்திற்கு நான் போக வேண்டும் தஞ்சை அரண்மனையில் கூட இல்லாது தஞ்சைக்கும் குழந்தைக்கும் நடுவே இருக்கின்ற ஏதாவது ஒரு ஊரில் அமர்ந்துவிட வேண்டும் ஆனால் அப்பா கிருஷ்ணன் ராமன் எங்கு அழைப்பார் என்று தெரியும் அமன்குடிக்கு வர சொல்லுவார் அந்த வீட்டை பாதுகாக்க சொல்லுவார் அந்த அக்ரஹாரத்தை மேம்படுத்த சொல்லுவார் என்னுடைய இடம் தஞ்சையா அமன்குடியா தீர்மானிக்க வேண்டும் தஞ்சை சிவஸ்தலம் அமன்குடி நாம் அதை சாக்த உபாசகமாக வைத்திருக்கிறோம் நாம் போனால் சாக்த உபாசகம் பரவும் பரவினால் என்ன அவனுக்கு அமன்குடிக்கு போக வேண்டும் போல தோன்றியது பெரிய சாம்ராஜ்யத்தின் தூண்கள் மெல்ல மெல்ல வெவ்வேறு திசை நோக்கி நகர்ந்தன சோழ தேசம் இந்த மாற்றத்தை ஊர் முழுவதும் பரப்பி நினைத்து நினைத்து வருந்தியது அவர் மாதிரி வருமா என்று பேசியது ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் ஒவ்வொரு தலைமையின் நகர்வின் போதும் இப்படி பேச்சுக்கள் வரும் அவர் மாதிரி வருமா என்ற பேச்சு வரத்தான் செய்யும் இது உலக வழக்கம் சந்திரசேகரனை அழைத்தீர்களாமே வந்திருக்கிறான் மறுநாள் காலை விடிந்து வெளிச்சம் பரவி கறவைகள் எல்லாம் புல்வெளிக்கு போன பிறகு கோட்டை கதவுகள் சாத்தப்பட்டு வருபவர்கள் திட்டிவாசல் வழியாக விடப்பட்டு அரண்மனை வாசல்கள் அகல திறக்கப்பட்டு வணிகர்களும் மற்றவர்களும் அரசரை பார்க்க அனுமதிக்கப்பட்டார்கள் அரண்மனை கதவுகள் திறக்கும் பொழுது வாசற் கதவு மூடியிருக்க வேண்டும் என்பது நிரந்தர கட்டளை திட்டிவாசல் வழியாக ஒவ்வொருவரையும் சோதித்து அனுப்ப வேண்டும் என்பது மாற்றப்படாத நியதி வணிகர்களும் வேளாளர்களும் தொழில் விற்பனர்களும் புலவர்களும் வைதீகம் செய்கின்ற அந்தனர்களும் அரண்மனை வாசலில் நிறைந்திருந்தார்கள் சிற்பி சந்திரசேகரன் உள்ளே நுழைந்தான் வணக்கம் சொன்னான் நித்த வினோத பெருந்தச்சன் ரவியின் சாயிலே அவனிடம் இருந்தது ஆனால் உயரமாகவும் இளமையாகவும் இருந்தான் அவனது மகன் அடே நீதானா அது உன்னை சந்தித்த நினைவே இல்லையே வா அருகே வா இன்னும் உற்று பார்க்கிறேன் ராஜேந்திர சோழர் உற்று பார்த்தார் மெல்ல அவன் கை விரல்களை தூக்கி பார்த்தார் வேலை தெரிந்து கொண்டிருக்கிறாயா தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா அந்த சிலையை பார்த்தேன் நீ செய்ததாமே மிக அற்புதமாக இருந்தது மிக உன்னதமான ஒரு முகத்தை நான் முதல் முதலில் சிலையில் பார்க்கிறேன் என்று எனக்கு தோன்றியது விஷ்ணுவை இவ்வளவு அழகாக கல்லில் வடித்தவர் எனக்கு தெரிந்து வேறு எவரும் இல்லை வேறு எந்த கோவிலிலும் இத்தனை சுகமாக நான் பார்த்ததும் இல்லை உனக்கு என் வாழ்த்துக்கள் என்றார் வீரமாதேவி தயாராக வைத்திருந்த பொற்பையை அவரிடம் நீட்ட ராஜேந்திர சோழர் அதை வாங்கி அவன் கையில் கொடுத்தார் நீண்ட நாட்கள் திடமோடு வாழ்க என்று வாழ்த்தினார் அவன் மண்டியிட்டு வணங்கி அவர் கால்களை பிடித்து கொண்டு விரல்களை முத்தமிட்டு எழுந்தான் அவன் கண்கள் கலங்கியிருந்தன நான் காஞ்சிபுரம் போகப் போகிறேன் அங்குதான் குடியிருப்பேன் என்றார் ராஜேந்திர சோழர் அவன் கை கட்டி பேசாது நின்றிருந்தான் காஞ்சிபுரத்திற்கு அருகே ஒரு கற்றலை எழுப்ப வேண்டும் சிறியதாக இருந்தாலும் சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு முன்பணம் அவர் மறுபடியும் வீரமாதேவியை திரும்பிப் பார்த்தார் வீரமாதேவி இன்னொரு பையை கொடுக்க அதை அவரிடம் நீட்டினார் முன்னதை விட பின்னது கனமாக இருந்தது இடத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் நீர் வசதி இருக்க வேண்டும் நல்ல கிராமம் இருக்க வேண்டும் மக்கள் வசிக்கின்ற இடமாக அதே நேரம் மக்களுக்கு நடுவே இல்லாமல் சற்று தொலைவாக நடந்து போகும் வண்ணம் இருக்க வேண்டும் பார்த்து செய் உனக்கு தெரியாதது அல்ல என்று சொல்லி விடை கொடுத்தார் ராஜேந்திர சோழர் பலமுறை விழுந்து வணங்கி சந்திரசேகரன் என்ற அந்த இளைஞன் விடைபெற்றான் அவன் மனம் ஏற்கனவே குறித்து வைத்திருந்த ஏரிக்கரை திடல் நினைவுக்கு வந்தது சாளுக்கிய தேசத்திலிருந்து அந்தணர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நான் இப்பொழுது பொறுப்பில் இல்லையே ராஜாதிராஜனை அல்லவா சந்திக்க வேண்டும் என்று ராஜேந்திர சோழர் கூறினார் ராஜாதிராஜனை சந்தித்து விட்டார்களாம் உங்களை சந்திக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் அப்படியா வர அவர்கள் வந்து வணங்கினார்கள் விபூதி பிரசாதம் கொடுத்தார்கள் நாங்கள் அரசு தூதராக வரவில்லை அரசியல் காரணத்திற்காகவும் வரவில்லை மேலை சாளுக்கியத்தில் கொத்தகரே என்ற இடத்தில் நீங்கள் ஒரு அழகான கோவில் கட்ட சொல்லி உத்தரவிட்டிருந்தீர்கள் கோவில் கட்டி முடித்து கும்பாபிஷேகமும் ஆயிற்று அங்குள்ள சோழ தளபதிகள் பங்கேற்றார்கள் அந்த கும்பாபிஷேக பிரசாதம் இது அங்கே இரண்டு ஏரி வெட்டிருக்கிறீர்கள் அதில் ஒரு ஏரிக்கு ராஜேந்திர சோழ ஏரி என்று பெயர் அதில் நீர் நிறைந்து காணப்படுகிறது அந்த ஏரியின் நீர் எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்த பிரசாதம் இது அதை அவர் தலையில் தெளித்து கொண்டார் வீரமாதேவிக்கும் தெளித்தார் தொடர்ந்து பூஜைகள் நடக்க வேண்டும் ஜெயசிம்மனின் வாரிசான ஆகமவல்லனை கேட்க பயமாக இருக்கிறது புறக்கணித்து விடுவானோ கோவிலை மூடு என்று சொல்லிவிடுவானோ என்று பயமாக இருக்கிறது அதனால் அவர் காதிற்கு இந்த விஷயத்தை கொண்டே போகவில்லை நீங்கள் கட்டியது என்பதால் உங்களை நோக்கி வந்திருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்ற பயம் இருந்தாலும் சிவன் கோவில் உதாசீனப்படுத்த மாட்டீர்கள் என்று நினைத்தோம் அந்த நம்பிக்கையில் வந்திருக்கிறோம் என்றார்கள் மூன்று வேளை பூஜை இரண்டு வருடத்திற்கு என்ன செலவாகும் அருகில் இருந்த ஓலை நாயகம் வேகமாக கணக்கு போட்டு ஒரு கணக்கு சொன்னார் அதை இரண்டு மடங்கு ஆக்கி அவரிடம் கொடுங்கள் என்று ராஜேந்திர சோழர் சொல்ல ஒரு மரப்பெட்டி நிறைய தங்க காசுகள் வந்தன இரண்டு பேர் பல்லக்கு போல தூக்கி வந்தார்கள் சபையில் கொண்டு வந்து இறக்கினார்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ராஜேந்திர சோழர் சொல்ல அந்த அந்தனர்கள் தள்ளாடினார்கள் இவ்வளவு கேட்கவில்லை கை நிறைய பொன் கொடுத்தால் போதும் என்று நினைத்தோம் என்றார்கள் இல்லை மறுபடியும் அந்த கோவிலுக்காக தானம் கேட்டு வேறு எவரிடமும் போகலாகாது இதை வட்டிக்கு விட்டு சம்பாதித்து அந்த வட்டியிலிருந்து பூஜை செய்யுங்கள் அதற்காகத்தான் பெரும் பணம் கொடுத்திருக்கிறேன் எடுத்து போங்கள் அந்த காசுகள் வெளியே எடுத்து போகப்பட்டன அரண்மனைக்கு வெளியே அந்தனர்கள் கீழே இறக்கினார்கள் மெல்ல பெட்டியை திறந்து காசுகளை எடுத்து பார்த்தார்கள் அதில் சாளுக்கிய வராக முத்திரை குத்தப்பட்டிருந்தது எங்கிருந்து பிடுங்கப்பட்டதோ அது அங்கேயே கொடுக்கப்பட்டிருப்பது தெரிந்தது நிதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்